தமிழ் சினிமாவில் நடந்திருக்கக்கூடிய அப்படி டாப் ஃபைவ் செய்திகளை இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்டா சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, காதல் படம் சந்தியாவா இது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய பேர் இணையத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுவும் நைன்டிஸ்ல நிறைய பேருக்கு, நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரேட்டான ஒரு ஹீரோயின் தான் வந்து காதல் படத்தில் வந்த சந்தியா. அவங்க ஸ்கூல் கேட்டப்ல அப்படி சின்னதா இருப்பாங்களா, அதனால பார்க்கும்போது நிறைய பேர் ஏ எங்க தலைவீடா அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல நிறைய பேர் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசென்ட் டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியிட்ட ஒரு போட்டோ வந்து வெளியாச்சு. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் எங்க தலைவி என்ன கியூட்டா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவதா சொல்ல போறது மாளவிகா மோகன். அவங்க ரீசென்ட் டைம்ல வெளியிட்ட ஒரு போட்டோல காலில் வந்து மெட்டி போட்டிருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்து இருந்தது. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இல்ல கல்யாணம் ஆக போகுதா அப்படின்ற மாதிரி நிறைய வதந்தி எல்லாம் வந்து இணையத்தெல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சைட்ல இருந்து கிளாரிட்டியும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அதாவது இது வந்து சும்மா ஸ்டைலுக்கு போட்டிருக்கிறதுப்பா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் தான் நிறைய சிங்கிள்ஸ்கள் எல்லாருமே வந்து அப்பாடா நல்ல வேலை கல்யாணம் ஆகல அப்படின்ற அளவுக்கு மூச்சு விட்டு இருக்காங்க. மூணாவதா சொல்ல போறது என்ன அப்படின்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் வந்து அடுத்த வருஷம் ஒரு டாப் ஹீரோவா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அடுத்த வருஷம் நிறைய படம் வந்து லைன் அப்ல வச்சிருக்காராம். ஃபர்ஸ்டா வந்து டான் படம், இந்த படம் வந்து அடுத்து வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அயலான் படம், மூணாவது வந்து சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல ஒரு டபுள் ஆக்ஷன்ல வர வராரா, அதெல்லாம் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப வெயிட்டிங்ல இருக்காங்க. நாலாவதா பாத்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு படத்துல வந்து அவர் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாம் வந்து வெளியாயிருக்கும். இப்படி இருக்கும்பொழுது அடுத்த வருஷம் அவரோட படங்கள் நிறைய லைன் அப்ல இருக்கிறதுனால அடுத்த வருஷத்துல ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஹீரோவா அவர் இருப்பாருப்பா, அதுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இணையத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. நாலாவதா சொல்ல போறது என்ன அப்படின்னா, அதாவது ஸ்பைடர்மேன் இந்த படம் வந்து ரீசெண்ட் டைம்ல ஹிட் ஆச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஸ்பைடர்மேன் படம் வந்து உலக அளவுல எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா 7500 கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படம் வந்து 1500 கோடி பட்ஜெட்ல வந்து எடுக்கப்பட்ட ஒரு படம், கிட்டத்தட்ட 6000 கோடி வந்து லாபம் கொடுத்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில மட்டும் 220 கோடி வந்து இந்த படம் வசூல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஸ்பைடர்மேன் மாதிரியே அப்படி செவரெல்லாம் ஏற ட்ரை பண்ணி கீழே விழுந்தது தான் மிச்சம், ஆனா இந்த படம் உண்மையாக சூப்பரா இருந்துச்சு. அஞ்சாவதா சொல்ல போறது என்ன அப்படின்னா, அதாவது RRR அந்த படத்தோட ப்ரமோஷன் வந்து நேத்து நடந்துச்சு. அந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நேத்து நடத்துறாங்க. அதுல நிறைய நம்ம தமிழ் பிரபலங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு செய்த ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு இணையத்துல நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, அங்க வந்து ஆங்கரான விஜய் அவர்கள் வந்து நிறைய பேரோட பேர்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. தேங்க்ஸ் சொல்லும்போது பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரம்மர் பேரை வந்து நீங்க சொல்லல, அவரை கை காட்டி அவரை சொல்லுப்பா அவரை சொல்லுப்பா அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லக்கூடிய அந்த வீடியோ இன்னைக்கு இணையத்துல செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டேலண்ட் அவர் கண்ணில் பட்டுச்சுன்னா அவர் அதை பாராட்ட நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சா நீங்களும் போய் கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரி சினிமா வட்டாரங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன்.